ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி டெய்லரிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு லாங் ஃப்ராக் இல்லாமல் ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு 34 inches அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் மாதிரி குர்த்தி வந்து பண்ண போகிறோம். இது வந்து காலேஜ் பசங்க இப்போ நிறைய இந்த மாதிரி போடுறதுனால இதை வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அளவு எடுத்துருக்குறேன். அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இருக்கிற எக்ஸ்ட்ரான்றது வந்து செல்வேஜ், இந்த செல்வேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து ஹைட்டை வந்து எடுத்துக்கலாம். பாடியோட ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா 14 inches மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inch எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இதுக்கு லைன் பண்ணிடுங்க. இப்போ நெக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2.5 எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து 3 inches வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி 5 1/4 வந்து பார்த்திங்கன்னா ஹாம் வச்சுருக்கேன். இப்போ பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 10 10னாக்கா இது எப்படின்னாக்கா 1/4 pangs. அப்போ 10 வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து ஒரு 1.5 inch சீம் அலவன்ஸ். அதே மாதிரி சேம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 சேம் வந்து 1.5 சீம் அலவன்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம அளவுங்கள்லாம் வந்து குறிச்சிட்டோம். இப்போ ஸ்கேலில் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 1.5 inch வந்து வச்சு நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டுட்டு அளவு வந்து ஆம் அளவு எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த அளவில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுனாக்கா மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கே சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 inch வச்சு இங்கே ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட் வந்துடணும். இப்படி ஸ்ட்ரெயிட் எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து பேக் போர்ஷன் எடுத்துட்டா இப்போ ஃப்ரண்ட் எடுத்து ஹாஃப் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 9 inches மார்க் பண்ணுறது ரவுண்டு. அதே மாதிரி இங்கேருந்து 9 inch மார்க் பண்ணுறேன். இந்த பக்கமும் 9 inch மார்க் பண்ணி இதை ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிக்கலாம். 1/4 pangs சர்க்கிள் பண்ணியிருக்கேன். இப்போ இடுப்போட சுற்றளவு அளந்துக்கோங்க. அளந்துக்குனா 10 தான் பாருங்கள். 10 இல்லைன்னாக்கா அப்போ வந்து இங்கேருந்து 10 inch மார்க் பண்ணுங்கள். இப்படி 10 inch வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணிவிட்டு அளவு பாருங்கள். இப்போ 8.5 வருதுச்சுன்னா அப்படியே 2 மடிக்கு பாருங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே தேவை வந்து 18.5 தேவை. இப்போ 18.5 வேணும்னாக்கா அப்போ இங்கேருந்து 11 மார்க் பண்ணிக்கணும். இப்படி தான் இந்த பாடியோட இடுப்பு சுற்றளவை நம்ம அம்ப்ரல்லாக்கு கண்டுபிடிச்சிக்கணும். அளந்து பாருங்கள். இப்போ கரெக்டாக 9 வருது. இப்போ நம்மளுக்கு அந்த 18 சைஸு கரெக்டாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து 14 inch வந்து அளவு எடுத்தாச்சு. 14 inch அளவு எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து நம்ம கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளோ அளவு வருதுன்னுட்டு. இப்போ அவங்களுக்கு வந்து சின்னதாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 36 inch மார்க் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. டாப் தானே, குர்த்தி மாதிரி தான், அதனால் இங்கேயும் அந்த அளவுக்கு வருதா பாருங்கள். 35 வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நம்ம 32 மார்க் பண்ணுறேன். அங்கே பீஸ் போட்டுக்கலாம். 32 கரெக்டாக வரணும், ஏன்னா கையே எல்லாமே வெட்டியாச்சு. இதை மட்டும் தைக்கிறதுக்காக நம்ம அந்த 32 வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உங்களுக்கு பீஸ் போட வேண்டியது வரும், பட் அது போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து
டபுள் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி நம்ம அந்த பக்கத்துக்கும் ஃபஸ்ட் ஒரு ஸ்டிச்சு செகண்ட் ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப துணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த துணியோட மெட்டீரியல் வந்து எவ்வளோ எடுத்தோம்னா 1.5 மீட்டர் தான் எடுத்தோம். அதுலேயே வந்து நம்ம ஒரு 35 இன்ச்சஸில் நம்ம ஒரு டாப்பு குர்த்தியை வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெகின் போட்டுக்கலாம், இல்லை பல்லூசா பேண்ட் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சக்தி டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா